இந்தியா முழுவதும் தேசிய கொடி ஒன்று தான். ஆனால் கட்சி கொடிகள் ஏராளமானது இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகள் அதிகமாக இருக்குது. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் நமக்கு தெரிஞ்ச கட்சிகள், நம்ம ஓட்டு போடக்கூடிய கட்சிகள்ங்கிறதுக்கு. ஒன்று காங்கிரஸ், பிஜேபி, தேசிய கட்சிகள். இந்த தமிழ்நாட்டு பக்கம் டிஎம்கே, ஏடிஎம்கே, விசிகா, மதிமுக உள்ளிட்ட இதர கூட்டணி கட்சிகள் தான் பெரும்பான்மையாக பேசப்படுது. இதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவோடு நடிகர் விஜய் புதிதாக கட்சி ஒன்றை தொடங்கி அவரோடு இணைந்து பயணிப்பாரா அப்படிங்கிற ஒரு மையத்துக்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது ஏன் பேச வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது அப்படின்னா, நடிகர் விஜய்க்கு திருமாவளவன் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. திருமாவளவனுடைய பிறந்த நாளுக்கு நடிகர் விஜய் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்கார். இது வெறுமனே நாகரிகமான ஒரு விஷயம்தான், இது அரசியல் நாகரிகமாக எடுத்துக்கலாமா இல்லை அன்பின் வெளிப்பாடாக எடுத்துக்கலாமா அப்படின்னா, மக்களுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டிய காலகட்டமும் இருக்குது. செப்டம்பர் 17 விஜய் புதிய கட்சி ஒன்றை தொடங்க இருக்கிறார். அதற்கான அத்தியாயம் ஏற்கனவே தொடங்கப்பட்டாயிற்று. உள்ளாட்சி தேர்தலில் 160க்கும் மேற்பட்ட இடங்களில் அபாரகரமான வெற்றியை பதிவு செய்தவர் அவர் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. 77க்கும் மேற்பட்ட அந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளை தனதாக்கிக்கிட்டவர். அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக வெற்றியை தனதாக்கிறார். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதில் தெரியாத விடயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் இப்போது ருசி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு நபரை மட்டும் நம்பி இல்லாமல் ஒரு ஜோசியக்காரர் ஒருத்தர் சொல்லக்கூடிய பேச்சை கேட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அவர் சொல்லக்கூடிய தேதி தான் பெரியாருடைய பிறந்த நாளாக இருக்கக்கூடிய செப்டம்பர் 17 ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா பெரியாருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது சோசிய காலகட்டத்தில் ரொம்ப நல்ல நாளாக பார்க்கப்படுது. அதனால் அந்த டேட்டில் நீங்கள் ஆரம்பிங்கன்னு நடிகர் விஜய்க்கு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு அந்த ஜோசியர் ஒரு டிக் மார்க் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. விஜய் வந்து தீவிரமான ஆன்மீகவாதி அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டாலும் தொடர்ந்து எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் கையில் எடுத்து பார்த்து அதிலிருந்து சில விஷயங்களை முன்னிலைப்படுத்துகிறார். அதனால தான் அவர் அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட சமூக தலைவர்களையும், காமராஜர் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களையும் படியுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருந்தார். திருமாவளவனை பொறுத்தளவில் திருமாவளவனுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் 1991 விசிகா அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து 1999 தமாகா நம்ம மூப்பனார் அவர்களோடு சேர்ந்து வந்து கூட்டணி அமைச்சார். அதுதான் அவருடைய முதல் கூட்டணி. அதற்கு பிறகு கூட்டணியே அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து போயிடுச்சு. தனிப்பட்ட முறையில் அவரால் செயல்பட முடியல. 2001 திமுகவோட கூட்டணி அமைச்சு சட்டப்பேரவையில் ஒரு சீட்டு வாங்கினார். அதுக்கப்புறம் 2006 அதிமுகவோட கூட்டணி வைக்கிறார், 9 வந்து வாங்கினார். 2009 மக்களவையில் சிதம்பரம் தொகுதியில் மட்டும் வந்து ஜெயித்தார். 2011 சட்டப்பேரவையில் 10 போட்டிக்கிட்டார். 2014 மக்களவைத் தேர்தலில் 2 வந்து தோற்றுக்கிட்டு தோல்வியும் அடைஞ்சார். 2016 சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து வைகோ இடதுசாரிகள் கட்சிகளோடு சேர்ந்து 25 போட்டிக்கிட்டு ஒன்று கூட அவரால் ஜெயிக்க முடியல. ஸோ இப்படி விசிகாவினுடைய அந்த பின்புலம் அப்படிங்கிறது கூட்டணியோடு சேர்ந்து மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் யதார்த்தமாக இருக்குது. 2019 தனியாக நின்று தான் பானைச்சின்னத்தில் போட்டிக்கிட்டு ஜெயித்தார். இப்படி தொடர்ந்து திமுகவினுடைய அபிமானியாக தன்னை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய விசிகாவினுடைய திருமாவளவன் சமீப காலமாக சில நெருக்கடிக்குள்ளே உள்ளாயிருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மூலியமாக பாமகங்கிற கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பாமகவினுடைய அன்புமணி ராமதாசும் திமுகவினுடைய கூட்டணிகளை இணைகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போதே 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் உங்கள் கூட கூட்டணி அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கூட சேர்ந்து போட்டியிடுவதற்கு, அதாவது கூட்டணி அமைச்சு போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோங்கிறது தான் பாமகவினுடைய கண்டிஷன். ஏன்னா பாமகவுக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை. என்எல்சி போராட்டம்லாம் நடத்தி அதில் மூலியமாக வெளியில் வர பார்த்தாங்க. ஆனால் அப்படி இருந்தும் பாமகவுக்கு இடைப்பட்ட காலங்களில்
ஒரு தொடர் தோல்விகளின் காரணமாகவும் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும்னு தீர்மானித்த பாமக இன்றைக்கி தன்னுடைய வளர்ச்சியை பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நிலவுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாமக திமுகவோடு இணைஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப திமுக கூட்டணியிலிருந்து கலட்டி விடப்படுவார். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஃபோன் கால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. திரும்பவினுடைய அரசியல் வரலாறும் சரி, விஜயினுடைய அரசியல் பாதையும் சரி ஒரே மாதிரி இருக்கிறத தான் புரிஞ்சுக்க முடியுது. சமூக நீதி, தீண்டாமை எதிர்ப்பு, அம்பேத்கரிய பாதை. அம்பேத்கர் மணிமண்டபத்தில் விஜய் ரசிகர்கள் போய் மாலை போடும்போது ஒரு விசிகா தொண்டர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. மாறாக பாஜகவினர் வந்து அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் வந்து வாழ்த்து தெரிவிக்கும் போது அந்த இடத்துல மாலை போடும்போது விசிகாவின் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த ரெண்டு இடத்தையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்களுக்கும் விசிகா தொண்டர்களுக்கும் இடையில் ஏற்கனவே நட்புறவு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. எதிர்ப்பு குரல் எதுவுமே வந்த பாடில்லை. அப்படி இருக்கும்போது திருமாவளவனும் தொடர்ந்து வந்து விஜயோட நல்ல நட்புறவில் இருக்கிறதுனால ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிறதுனாலையும் ஒரு தெளிந்த சிந்தனை உடையவர் அப்படிங்கிறதுனாலையும் கூட்டணி வைக்கும்போது மட்டும்தான் தப்பாக முடிவெடுப்பார். மற்றபடி ஸ்டேஜில் பேசும்போது எல்லாமே தெளிந்த ஒரு நீரோடை போல தான் திருமாவளவன் இருப்பாருங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. 2009 ஈழ போராட்டத்துக்கு பிறகு திருமா அவர்கள் நாம் தமிழர் கட்சி மாதிரி தனித்து இயங்கி இருந்தால் அவருடைய வளர்ச்சி பாதை அப்படிங்கிறது இன்றைக்கி உச்சத்தில் இருந்திருக்கும். மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி திமுகவிலிருந்து பிரிஞ்சு ஒய்யாரமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கூட மறுபடியும் மதிமுக திமுகவோட கூட்டணி வச்சதுக்கு பிறகு தான் மதிமுகவினுடைய வாக்கு வங்கியே சரிஞ்சுது. இப்படி கூட்டணி அமைத்து தன்னுடைய இயல்பையும் தான் எதுக்கு அரசியலுக்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் மறந்து போன அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் ஏராளம். அந்த வகையில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அரசியல் கட்சியை கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது, அதை வந்து எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இரவு நில பாடசாலை, மாணவர்களுக்கு இலவசமாக வந்து கல்வி பயிலக்கூடிய விஷயங்கள், மாணவர்கள் நேரடியாக கூட்டு பாராட்டுறது, இப்படி பொதுநலத் துண்டு மூலியமாகவும் தொடர்ந்து விஜய் வந்து மக்கள் நலப் பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து அவருடைய அரசியல் பாதையில் திருமாவோடு கைகோர்த்து தான் அவருடைய அரசியல் பயணம் இருந்தது அப்படின்னா அவருடைய படங்கள்லையும் சமூக நீதி பேசியிருக்காரு, தீண்டாமை எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. என்ன இந்த நாங்கநேர் இஷ்யூக்கு விஜய் வந்து குரல் கொடுத்துருந்தார் அப்படின்னா இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நடவடிக்கையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது அரசியல் பார்வையாளர்களுடைய ஒரு விமர்சனமாக இருக்குது. ஆனால் லியோ படத்தினுடைய அந்த ஷூட்டிங்லையும் சரி அதனுடைய தயாரிப்புலையும் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனாலையும் லியோ படத்துலையும் சில அரசியல் வார்த்தைகளை மையப்படுத்தி விஜய் இயங்குவார் அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறாங்க. விஜயையும் திருமாவையும் ஸ்டேஜில் ஒன்றா பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதுமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்துக்கு வித்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இருக்க முடியாது. நல்ல தலைவர்களை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இப்படி ஒரு முயற்சி வந்து நடந்திருந்தால் மகிழ்ச்சி, அப்படி நடக்கலை அப்படின்னா அது நடத்துறதுக்கான உத்வேகமாவது இதை பார்த்தா பிறக்காதா? நல்லவர்கள் 4 பேர் ஒன்றா சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கு உதவுனாங்க அப்படின்னா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணப்பாடு. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.